ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்ஸ்பேஸ் வீலாக்ஸ் இன்றைக்கி இந்த வீலாகில் இட்லி மாவு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி அரைக்கலான்றதையும் ஒரு அப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் மாவு நான் வந்து கருப்பு கவனி ரைஸ் யூஸ் பண்ணி செய்கிறேன் கூடவே இன்னொரு மெத்தடாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இட்லி ரைஸ்லேயும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அஞ்சு டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும் இதில் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ண பிறகு அந்த ஒரு டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த அரிசி கூடையே திரும்ப வாஷ் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து உளுந்தோட எலாஸ்டிசிட்டி வந்து ரீட்டைன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம அரைக்கிறதுனால டைமிங் வந்து ரொம்பவே மிச்சமாகும் அரிசி அரைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு திரும்ப உளுந்து போகிறதுன்னு இல்லாமல் இது மாதிரி ஒன்றா ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட மூணு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால அஞ்சு டம்ளர் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் உளுந்துன்றது சரியான அளவாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெந்தயத்தை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஃபைன் ஆகிற வரையும் அரைச்சிக்கோங்க இது அரைப்பட்டதும் நம்ம ஒன்றா ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி உளுந்தை போட்டு அரைச்சிக்கணும் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் எனக்கு வந்து இந்த மாவு ரெடி ஆகிடும் ஸோ என்னோடது வந்து டூ லிட்டர் டேபிள் டாப் கிரைண்டர் தான் ஸோ உங்களுடைய கிரைண்டரோட குவான்டிட்டியும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அரிசி உளுந்த ரேஷியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து அதை நல்லா செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க ரன்னிங் வாட்டரில் ஏன்னா உளுந்தெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம வாஷ் பண்ணோம்னா உளுந்தோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிடும் ஸோ இப்போ இது கூட ஒரு கைப்பிடி உளுந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது வந்து வாஷ்டு ரைஸு அது கூட நான் ஒரு கைப்பிடி உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை மொத்தத்தையும் ஒருத்தரவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சா போதும் மாவு ரெடி ஆகிடும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து வெந்தைட்டு ஒன்றா தான் உறவச்சோம் ஒன்றா தான் அரைக்கிறோம் ஸோ அரைச்ச பிறகு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் கூட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு வந்து நார்மலாக இட்லி மாவை விட ஓரளவுக்கு கொஞ்சம் ரன்னிங்காக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப திக்காக மாவு வச்சுட்டு நீங்கள் தோசை ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து அந்தளவு சாஃப்டாக வராது ஸோ இதோட இந்த ஆப்பம் மாவுக்கு மாவுடைய கன்சிஸ்டன்சியே இப்படி தான் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தோசை வந்து இதில் வார்க்குறேன் இந்த அயன் தவால ஸோ இப்போ இதை வந்து ஒரு கிளாஸ் பேன் போட்டு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்க்கு கவர் குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்ஸ் தோசை ரெடியானதும் அந்த சைட்ஸ் எல்லாம் தூக்கிக்கும் ப்ளஸ் வந்து நடுவில் வந்து கொஞ்சமாக ரெட்டிஷாக ஆக ஆரம்பிக்கும் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இந்த தோசையை எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை எப்படி இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்படியே ஒரு ரிலீஸான ஃபீலிங் வந்து இருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தோசை நான் ரெடி பண்ணுறேன் ஸோ இந்த தோசை வந்து நம்ம நல்லா ஈஸியாக பண்ணிட முடியும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு தோசை வந்து ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம திருப்பி கொட போகிறது இல்லை ஜஸ்ட்டு கவர் குக் தான் பண்ணுறோம் இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கவுனி ரைஸ் சொன்னேன் இல்லையா இது வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா நான் ஜஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு தான் கருப்பு கவுனி ரைஸ் ஆட் பண்ணேன் அந்த ரெண்டு கைப்பிடி கருப்பு கவுனி ரைஸை ஜஸ்ட்டு கிரைண்டர்லேயே நீங்கள் ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுனி ரைஸை வந்து இந்த ஆப்பம் மாவு இருக்குது இல்லையா அது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கலரு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் வந்து இதில் வந்து மெயின் ப்ராசஸே வெராஸ் நம்ம தனியாக அரைக்கும் போது கலர் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த கருப்பு கவனி ரைஸில் ஆப்பம் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ அதே மாதிரியே மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் அதே போல் டூ மினிட்ஸ்க்கு கவர் குக் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ எப்போதும் போல் ஒயிட் ரைஸ்லேயே இது மாதிரி ஆப்பம் ரெடி பண்ணாமல் கவுனி ரைஸ் ஆட் பண்ணி செய்யும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்பவே நல்லது ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக மில்லட்ஸே ஹோல் ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கும் நமக்கு வந்து நல்லவே ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுவும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாக லீஃபியான தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஜென்ரலாக ஆப்பம்னா ஆப்ப சட்டி வச்சிட்டு நடுவில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சட்டியை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க நான் வந்து ஆப்ப சட்டிலாம் வச்சிடலங்க இந்த மாதிரி நார்மல் இரும்பு தோசைக்கலே தான் நான் வந்து ஆப்பம் ரெடி பண்ணுவேன் இந்த ஆப்பமுக்கு வந்து நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி சைட் டிஷ்க்கு சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் நார்மலாக ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுற ஆப்பமுக்கும் இந்த கவுனி ரைஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற ஆப்பமுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் வெரஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் வந்து ஜாஸ்தியான ஃபீல் கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் அகெய்ன் அந்த ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ண அந்த ஆப்பம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு தடவை மாவு ரெடி பண்ணிட்டோன்னா அதில் வெரைட்டியாக நம்ம வந்து இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்ம வந்து நிறைய வெரைட்டி வந்து ரெடி பண்ண முடியும் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கருப்புக்கானி ரைஸ் அரைச்சோம் இல்லையா அதே மாதிரி இன்னும் ரெட் ரைஸ் இருக்குது அப்புறம் பூங்கார் அரிசி கருங்குருவை காட்டு யானம் மூங்கில் அரிசி மாப்பிளை சம்பான் இப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம போகலாம் ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிக்குன்னு உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸே நிறையா ஏன்னா வந்து அதில் ஃபர்டிலைசர்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணி இந்த ரைஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் பார்த்தாலே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னோட அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு ரைஸ்லேயும் ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நல்ல எலாஸ்டிசிட்டி தன்மை வந்து கவுனி ரைஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப உளுந்தெல்லாம் இதுக்கு தேவையில்லை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே நாலு டம்ளர் கவுனி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இட்லி ரைஸையும் ஒயிட் ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு உளுந்து ஆட் பண்ணி பண்ணுவாங்க அதே ரேஷியோவில் ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலரும் வந்து ரொம்ப டார்க்காக கிடைக்கும் அட் த சேம் டைம் இந்த கவுனி ரைஸ்க்குன்னு உள்ள ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக உங்களை காட்டும் ஸோ தட் உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவரும் பிடிக்காது வெரஸ் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணும்போது அந்த கலரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் ஃப்ளேவரும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஸோ நான் பண்ணியிருக்கிற இந்த மாதிரி ஆப்பம் மெத்தடில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸ் தான் இல்லாமல் ஈவன் மில்லட்ஸு கூட நம்ம இதே ரேஷியோவில் இந்த மெத்தடில் நம்ம ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிள் கம்பு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே மாதிரி கம்பை செப்ரேட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதே மாதிரி செப்பரேட்டாக இட்லி மாவு கூடவோ இல்லை இந்த ஆப்பம் மாவு கூடவோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கம்பு ராகி குதிரைவாளி சோளம் இங்கிலீஷில் சொர்க்கம்னு சொல்லப்படுற சோளம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் நம்ம ஒயிட் ரைஸ்லேயே சாப்பிட்டு பழகிட்டோன்றனால பியூராக எய்தர் ஒரு மில்லெட் எடுக்கவோ இல்லை ட்ரெடிஷ்னல் ரைஸ் எடுக்கவோ நமக்கு வந்து செட் ஆகாது அதனால் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பியூராக எடுத்துக்கிறதுக்கான சாய்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இட்லி மாவு தோசை இருந்தது இல்லையா அது கூட இந்த கவுனி ரைஸ் ஆட் பண்ணி நான் வந்து கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ எப்போதுமே நான் வந்து தோசை ஊற்றும் போது கல்லோட எண்ஸ் வரைக்குமே நான் ஊற்றிக்குவேன் அப்போ தான் வந்து நம்ம கல் வந்து நல்ல லாங் லைஃப்பில் வரும் ஸோ இந்த இது வந்து கிறிஸ்பியான தோசைன்றதுனால நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி தான் ரெடி பண்ணுறேன் ஸோ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தோசை வந்து சூப்பர் கிறிஸ்பியாக கிடைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லா திருப்பி ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப்பங்கம் தோசைக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலம் வெங்காய சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காய சட்னிக்கான ரெசிபியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் இந்த பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு பொடி வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன் அது எப்படின்னா அது ரொம்பவே ஹெல்த்தியான பொடி அது எப்படி ரெடி பண்ணா ஸோ இதுதான் வந்து அந்த ரெட் சட்னியும் தேங்காய் பழம் ஸோ இப்போ அந்த பொடி பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி ரெடி பண்ணோன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிளாக்கு எள்ளு போட்டு ஸ்பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காயும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸியில் நல்லா ஃபைன் பவுடராக இது மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இந்த பொடி வந்து ரெடி ஆகிடும் இந்த பொடியை தோசை மேலே போட்டுட்டு நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிடும் போது சும்மா சூப்பராக இருக்கும் கூடவே எள் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாகவே தேவைப்பட்டதுனா கூடவே நாட்டு சர்க்கரையும் நீங்கள் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஹெல்த்தியான அட் த சேம் டைம் வெரைட்டியான ஆப்ப தோசை ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன்